بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم لا الله من الذي أرغلهم الله رب العالمين அவனுடைய சத்திய மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று அதன் சட்டதிட்டங்களை அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்கள் அடிப்படையில் வாழ்கின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த பாக்கியத்தை நாம் இஸ்லாம் தீன் என்று நாம் கூறுகிறோம். ஒரு மனிதனிடம் தீன் வந்துவிட்டால், இஸ்லாம் வந்துவிட்டால், ஈமான் வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அவன் கட்டுப்பட்டு விட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வருகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே இருள்கள் அகன்று நல்லொழுக்கம், நேர்மை, நியாயம், நல்லறங்கள் இவைகளெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே பெருகிவிடுகிறது. இதை பற்றி அல்லாஹ் திருமறை குரானில் கூறுகிறான், அலம் தர நபியே நீர் பார்க்கவில்லையா, கைஃபல் அரபல்லாஹு மசலன் கலிமத்தன் தொய்யிபத்தன் க ஷஜரத்தின் தொய்யிபா, இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் என்ன உதாரணம் காட்டுகிறான் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா. அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாமிற்கு, தீனுல் இஸ்லாமிற்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் கூறுகிறான். அந்த உதாரணத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? என்ன உதாரணம்? க ஷஜரத்தின் தையிபா, இந்த மார்க்கம் நல்ல மரத்தை போன்றது. அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபரவுஹா ஃபிஸ் ஸமா, அந்த மரத்தின் ஆணிவேர் பூமியிலே ஆழ பிடித்திருக்கிறது. மரத்தின் கிளைகள் வானத்தில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட மரம், பூமியோடு அந்த மரத்துக்கு கனெக்ஷன் கடுமையாக இருக்கிறது, இணைப்பு கடுமையாக இருக்கிறது. அந்த மரத்துக்கு தேவையான சத்துக்கள், நீர்வளம், ஊட்டச்சத்து அனைத்தையும் அது பூமியிலிருந்து, அது பூமியோடு ஆழ பதிந்திருப்பதால் அதற்கு தேவையான அனைத்தையும் நல்ல முறையில் பெற்றுக்கொள்கிறது. அதற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைப்பதால் அந்த மரம் வானத்திலே ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கிறது. தூத்தி உக்கலஹா குல்லஹைனிம் பிஇதுனி ரப்பிஹா, எல்லா காலத்திலும் தன் இறைவனின் அனுமதியுடன் அந்த மரம் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சில மரங்கள் வெயில் காலத்தில் மட்டும் கனிகளை கொடுக்கும், சில மரங்கள் குளிர்காலத்தில் மட்டும் கனிகளை கொடுக்கும், சில மரங்கள் காற்று காலத்தில் மட்டும் கொடுக்கும். ஆனால் ஈமானுக்கு, தீனுல் இஸ்லாத்திற்கு அல்லாஹ் உதாரணம் காட்டக்கூடிய இந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? குல்லஹீன், எல்லா காலத்திலும் கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மரத்தை போலத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த மார்க்கம் ஒரு மனிதனிடம் வந்துவிட்டால் அவன் நல்ல மரத்தை போல அவனுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை பசுமையாக செழிப்பாக மாறிவிடுகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே நல்லறங்கள் என்ற கனிகள் எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் சரியான தீன் உள்ளவர்களிடம் அல்லாஹ்விடத்தில் சரியான பிடிப்பு இருக்கும். அந்த ஈமான் சரியான ஆளை பிடித்திருந்தால் அவரிடத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் தென்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்படி இந்த மார்க்கத்துடைய பாதுகாப்பு, இந்த மார்க்கம் மனிதனுக்கு ஏற்படுத்துகின்ற நன்மைகள் அதுவெல்லாம் நிறைய இருக்கிறது. இந்த மார்க்கத்தை அளிக்கக்கூடிய இரண்டு அம்சங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது இந்த மார்க்கம், ஒரு மனிதனை அல்லாஹ்வை அஞ்சி சரியான வழியில் செலுத்தக்கூடியது இந்த மார்க்கம், அவனிடத்தில் நேர்மையையும் நியாயத்தையும் நல்லறங்களையும் பெருக்கக்கூடியது இந்த மார்க்கம், மொத்தத்தில் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைப்பது இந்த மார்க்கம், மறுமையிலும் சொர்க்கம் என்ற மிகப்பெரிய பாக்கியத்திற்கு தகுதி உள்ளவனாக அவனை மாற்றுவதும் இந்த மார்க்கம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கம்
ஒரு மனிதனிடம் சில காரணங்களால் எடுபட்டு போய்விடும். அவன் மார்க்கத்தை விட்டு திசை மாறி விடுவான். அவனை பாதுகாக்கின்ற இந்த பாதுகாப்பு கேடயம் அவனை விட்டு அகன்று விடும். இரண்டு விஷயங்கள் இந்த மார்க்கத்தை அழிக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அப்ப நம்ம கவனமாக இருக்கணும். நம்மை சீர்படுத்தக்கூடிய இந்த அற்புத மார்க்கத்தை அழிக்கக்கூடிய இரண்டு அம்சங்கள் என்ன, அந்த இரண்டு அம்சங்கள் எவ்வளவு விபரீதமான அம்சங்கள், அது வந்துவிட்டால் நம்முடைய மார்க்கமே போய்விடும் என்றால் அந்த இரண்டு விஷயங்களில் நாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை அழிக்கக்கூடிய அந்த இரண்டு அம்சங்களை எச்சரித்து கூறினார்கள். மாதிபானி ஜாயானி உருசிலா ஃபி கனமின் பி அஃப்ஸதலஹா மின் ஹர்ஸில் மர்இ அலல் மால் வ ஷரஃபிலி தீனிஹி. பசி உள்ள இரண்டு ஓநாய்கள் ஆட்டு மந்தைக்குள் அனுப்பப்பட்டால் என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதாரணத்தை கூறுகிறார்கள். கடுமையான பசியில இருக்கிறது இரண்டு ஓநாய், ஆட்டு மந்தைக்குள் அந்த இரண்டு ஓநாய்களை விட்டால் இந்த ரெண்டு ஓநாய் என்ன வேலை செய்யும்? ஆடுகளை கடித்து குதறி அந்த ஆட்டு மந்தையே துவம்சம் செய்துவிடும். இதைவிட ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை துவம்சம் செய்யக்கூடிய மோசமான இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. பசி உள்ள ஓநாய் ஆடுகளை அழிப்பதை விட ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை இந்த இரண்டு விஷயங்கள் பயங்கரமான முறையில் அழித்துவிடும், கடித்து குதறிவிடும், மார்க்கத்தையே சிதைத்து விடும். அந்த இரண்டு அம்சங்கள் என்ன? ஓநாயை விட கொடிய இரண்டு அம்சங்கள். ஒன்று மின் ஹரிசில் மரை அலல் மால், பொருளாதாரத்தின் மீது மனிதனுக்குள்ள மோகம் பேராசை, இது முதலாவது விஷயம். இரண்டாவது ஷரஃபிலி தீனிஹி, பதவி ஆசை, பதவி அந்தஸ்து, இந்த ஆசை ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை அழித்து விடும். இந்த இரண்டு அம்சங்களை சொன்னார்கள். உண்மையிலே நீங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதனுக்கு பதவி ஆசை வந்துவிட்டால், பொருளாதார ஆசை வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்கு பயப்படுவானா, அல்லாஹ் இந்த காரியத்தை அங்கீகரிப்பானா அங்கீகரிக்க மாட்டானா என்ற சிந்தனை எல்லாம் அவனுக்கு வராது. அவனுடைய ஒரே டார்கெட், அவனுடைய ஒரே இலக்கு அந்த பொருளாதாரத்தை நாம் அடைய வேண்டும். பொருளாசை எல்லைக்கு மீறி செல்லும் போது ஹலால் ஹராம் என்பதையெல்லாம் அவன் பார்க்க மாட்டான், எல்லா காரியத்தையும் செய்வான். இன்னொன்று என்ன? பதவி ஆசை. நீங்கள் பார்க்கலாம், அரசியல்வாதிகளுக்கு இந்த இரண்டு தான் அடிப்படை. அரசியல்வாதிகளுக்கு இந்த இரண்டு தான் அடிப்படை. என்ன? பொருள் வேண்டும், பதவி வேண்டும். இந்த இரண்டுக்காகத்தான் அவர்கள் அல்லும் பகலுமாக பாடுபடுகிறார்கள். இந்த இரண்டையே மையமாக கொண்டிருக்கக்கூடிய அவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. தீனுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கம் இருக்குமா? கொஞ்சம் கூட சம்பந்தம் இருக்காது. கொலை செய்வார்கள், விபச்சாரம் செய்வார்கள், அடுத்தவனுடைய பொருளை எடுப்பார்கள், சாதாரண மனிதனுக்கு அநியாயம் செய்வார்கள், எல்லா கர்மத்தையும் செய்வார்கள், எல்லா காரியங்களையும் செய்வார்கள். ஏன்? அவர்களிடத்தில் பொருளாசை வந்துவிட்டது, அவர்களிடம் பதவி ஆசை வந்துவிட்டது. இந்த இரண்டும் எல்லைக்கு மீறி அவர்களிடம் சென்ற காரணத்தால் அவர்கள் எல்லா தவறுகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக, எல்லா தவறையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த இரண்டு விஷயங்கள் நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது. நாம் அல்லாவை நம்பி இருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம், நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். நம்மளை அறியாமல் இந்த இரண்டு விஷயங்கள் நம்மிடத்திலே ஊடுருவ வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த பொருளாசையை பொறுத்தவரை ஒரு உண்மையை நம்ம புரியணும். இந்த பொருள் நம்மளாம் பொருளாசை இல்லாதவங்க அப்பெல்லாம் நம்ம யாரையும் சொல்ல இயலாது. பொதுவாக மனிதனுக்கு உள்ள இயல்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளுக்கு போகின்றவரை பொருளாசை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு செல்வத்தை அதிகமாக பெருக்க வேண்டும் என்ற பொருளாசை மன்னரைக்கு போகின்றவரை அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு உங்களை திசை திருப்புகிறது, அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுக்கு மறக்கடிக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மௌத்தா போற வரைக்கும் இதுதான் நிலைமை. பொருள் மார்க்க சிந்தனை இல்லாதவர்களுக்கு பொருளாசை இருந்து கொண்டே இருக்கும், மன்னரைக்கு போற வரைக்கும் இதுதான் நிலைமை. ஓ தொகைப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, செல்வத்தை நீங்கள் மிகப்பெரிய அளவில் நேசிக்கிறீர்கள். மனிதனுடைய இயல்பை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள். ஸஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எக்புரு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் வளருகிறான், அவனுடைய வயது அதிகமாகிறது. ஓ எக்புரு மாஹு இஸ்னானி, அவன் வளரும் போது அவனோடு சேர்ந்து இரண்டு விஷயங்களும் வளருகிறது. என்ன இரண்டு விஷயங்கள்? ஒன்று ஹுப்புல் மால், பொருளாதாரத்தை நேசிப்பது.
இன்னொன்று தூளுல் அமர், நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை. காலம் கழிய கழிய போது, நம்ம வாழ்ந்தது போதும், இனி மறுமைக்கு தேவையானது சம்பாதித்துக் கொள்வோம், அல்லாவை நோக்கி செல்வோம் என்ற திருப்தி மனுஷனுக்கு வர்றது இல்லை. எவ்வளவு காலம் போனாலும், 50 வயசு 60 வயசை கடந்தாலும் இன்னும் ஒரு 20 வருஷம் வாழ மாட்டோமா என்று மனிதனுக்கு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை பெருக்கெடுக்கிறது. இன்னொன்று நபிகளார் சொன்னார்கள், பொருளாதார ஆசை. லட்ச லட்சமா சம்பாதிச்சிருப்போம், கோடி கோடியா சம்பாதிச்சிருப்போம், ஆனாலும் மனிதனுக்கு அந்த ஆசை அடங்காது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், அதுக்கு எல்லையே கிடையாது. மனிதனுடைய பொருளாதார ஆசைக்கு ஒரு முடிவு இருக்கிறதா, ஒரு எல்லை இருக்கிறதா? எல்லையே கிடையாது. அது எல்லை இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். இது மனிதனுடைய இயல்பு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு உதாரணத்தையும் சொன்னார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லவ் அன்ன இப்னு ஆதம் உஅத்திய வாதியம் இலா மின் தஹபின் அஹப இலைஹி சானியன். ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தாலான ஒரு மலையை அவனுக்கு கொடுத்தால், தங்கத்தாலான மலை. இப்போ எப்படி தங்கம் எடுக்கிறாங்க? மலையிலிருந்து கற்களையும் மணலையும் எடுத்து அதில் பயங்கரமான வேலைகளையும் முயற்சிகளையும் செய்து ஒரு பெரிய அளவுக்கு மணலில் வடிகட்டி ஒரு சிறிய அளவு சில கிராம்களை தங்கமாக எடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க மலையவே கொடுத்தாச்சு. மலையே எப்படி இருக்குது, தங்கமாக இருக்குது. கொடுத்துட்டு அவன் தான் உலகத்தில் பெரிய பணக்காரன், அவனை விட பணக்காரன் யாருமே கிடையாது. இந்த நிலையில் இருந்தால் அவனுக்கு நஃப்ஸ் அடங்குமா? இந்த ஹவானஸ் அடங்குமா? அடங்காது. அஹப இலைஹி சானியன், இன்னொரு மலை வேணும்னு ஆசைப்படுவான். இது மாதிரி இன்னொரு மலை வேணும்னு ஆசைப்படுவான். அவளை வச்சு என்னடா செய்ய போற, அவளை நீ உலகத்தில் அனுபவிக்க போறியா? இல்லை, அவன் இயல்பு அது, இன்னும் வேணும்னு நினைப்பான். சரி, ரெண்டாவதும் கொடுத்துட்டா அப்பையாவது அவனுடைய நஃப்ஸ் அடங்குமா? வளவோத்திய சானியன் அஹப இலைஹி சாலிசன், இரண்டாவது வழங்கப்பட்டாலும் மூன்றாவதாக ஒன்றை அவன் விரும்புவான். இப்படித்தான், மூணாவது கொடுத்தா நாலு விரும்புவான், நாலாவது கொடுத்தா அஞ்சு விரும்புவான். வலா எசுத்து ஜௌஃப இப்படி ஆதம் இல்ல துராப், ஆதமுடைய மகனின் வயிறை மண்ணை தவிர வேறு எதுவும் அடைக்காது. மண்ணு தான் அந்த மௌத்தா போய் கபூர்ல அடக்கிற வரைக்கும் அந்த இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் பெருக்கணும், பெருக்கணும், பெருக்கணும். இப்படிதான் மனிதனுடைய எண்ணம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் சுட்டி காட்டுறது எதுக்குன்னா, நம்ம பொருளாதாரத்து மீது ஆசை கொள்ளக்கூடாது, பொருளாதாரத்தை தேடக்கூடாது என்பதற்கு அல்ல. மனிதனுடைய எல்லா மனிதனிடத்திலும் ஒரு இயல்பு இருக்கும். என்ன இயல்புனா, நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். அது அல்லாஹ் ரசூலுக்கு உட்பட்ட வழியில் சம்பாதிச்சா பிரச்சனையே கிடையாது. மூமின்கள் அப்படித்தான் தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை அமைத்துக் கொள்வார்கள். ஆனால் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுபாவம் மார்க்கத்துக்கு விரோதமாக ஹலால் ஹராம் பார்க்காமல் செல்லுமேயானால், சமுதாயத்துடைய நலனை பார்க்காமல் செல்லுமையானால், அப்போது அவனுடைய மார்க்கம் அங்கே அடிபட்டு போய்விடுகிறது. இந்த பொருளாதாரம் மார்க்கத்தை அழித்து விடுகிறது, மார்க்கத்தை அழிக்கின்ற ஒரு ஓநாயாக மாறிவிடுகிறது என்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் விஷயத்தில் பயந்தது இந்த பொருளாதாரத்தை தான். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க? தியாகத்தில் முன்னோடிகள். அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தாங்க, பொருளாதாரத்தை கொடுத்தாங்க, மனைவி மக்கள் அனைத்தையும் தியாகம் பண்ணாங்க, சொந்த ஊரை தியாகம் பண்ணாங்க, சகல தியாகங்களையும் சகட்டு மேனிக்கு செய்தார்கள் சஹாபாக்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பசிக்கு அவங்க கொள்கையில் தடம்புறலை. ஒரு பசியை கண்டு அவங்க கொள்கையை விட்டு போனாங்களா? அடி உதையை பார்த்து பயந்துக்கிட்டு கொள்கையை விட்டு போனாங்களா? இதையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் விஷயத்தில் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தது என்ன தெரியுமா? இந்த பொருளாதார விஷயத்தை தான் பயந்தாங்க. ஒரு முறை அபு உபைதத்து இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஹ்ரைன் நாட்டிலிருந்து நிறைய செல்வத்தை மதினாவுக்கு கொண்டு வருகிறார்கள். இதை கேள்விப்பட்ட நபி தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சுபு தொழுது விட்டு வந்து குழும்பி இருக்கிறார்கள். நபி அவர்கள் செல்வத்தை பங்கு வைக்கப் போகிறார்கள், நமக்கு செல்வத்தை தரப்போகிறார்கள் என்ற ஆர்வத்தோடு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நபி அவர்கள் சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்தார்கள். பார்த்து சிரித்துவிட்டு சொன்னார்கள், மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயம், அம்மிலுமா எசுருக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற இந்த விஷயத்தை நீங்கள் ஆசைப்படுங்கள். தப்பு கிடையாது, உலகத்தை பெறணும், சம்பாதிக்கணும், உலகத்தில் சொகுசாக இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் விரும்புகிறது தவறு கிடையாது. ஆனால் வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லல் ஃபக்ர அஹ்ஷா அலைக்கும், உங்கள் மீது நான் ஏழ்மையை அஞ்சவில்லை, ஏழ்மையை பயப்படவில்லை, ஏழ்மை வந்து நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு விடுவீர்கள்,
இந்த மார்க்கத்தை புறக்கணித்து விடுவீர்கள், ஏழ்மைக்காக மார்க்கத்தை மறந்து விடுவீர்கள் என்று நான் உங்கள் விஷயத்தில் அஞ்சவில்லை. உங்களுக்கு இந்த துன்யா வாரி வழங்கப்பட்டு உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி இந்த துன்யா வாரி வழங்கப்பட்டதோ அது மாதிரி உங்களுக்கும் இந்த துன்யா வாரி வழங்கப்பட்டு விரித்து தரப்பட்டு அவர்கள் அந்த உலகத்திலே போட்டி போட்டு அழிந்ததை போல நீங்களும் இந்த துன்யாவிலே போட்டி போட்டு அழிந்து விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மைதான் சகோதரர்களே, ஒரு மனிதன் ஏழ்மையிலே தடம்புரலாதவன், சோதனைகள் போது தடம்புரலாதவன், அடி பயத்திலே தடம்புரலாதவன், ஆனால் இந்த செல்வம் அவனை தடம்புரல வைத்துவிடும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அப்ப இந்த பொருளாதாரத்தை திரட்டுகின்ற வேளையில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த பொருளாதார மோகத்தை நம்மிடத்திலே குறைப்பதற்கு ஒரு அழகான உபதேசத்தை செய்தார்கள். அதாவது மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில் தான் நாம் செல்வத்தை தேட வேண்டும், மார்க்கத்துக்கு முரணான வகையில் நாம் செல்வத்தை தேடக்கூடாது, இந்த துன்யாவுக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. இதற்கு அழகான வழிகாட்டல்களை நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்கிறது, அது என்ன வழிகாட்டல், இந்த துன்யாவா மறுமையா? இந்த நேரத்தில் தானே ஒரு மனிதன் மறுமையை விட்டுவிட்டு துன்யாவை தேர்வு செய்கிறான், ஏன்னா அவனுடைய ஈமான் பலகீனமாக இருக்கிறது. துன்யாவா மறுமையா என்று வரும்போது மறுமையை ஒருவன் தேர்வு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் திருமறை குரானில் கூறுகிறான், மறுமைதான் இந்த உலகத்தை விட சிறந்தது, வா அபுகா, நிரந்தரமானது, இந்த உலகத்தை விட மறுமைதான் சிறந்தது. உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வச்ச பேர் என்ன தெரியுமா? துன்யா. துன்யானாலே என்ன? மட்டமானதுன்னு அர்த்தம். உலகத்துக்கு அரபியில் துன்யான்னு சொல்லுவாங்க. துன்யானாலே என்ன, அதனுடைய அர்த்தமே இயல்பே என்னன்னு சொன்னால் மட்டமானது, தரம் குறைந்தது. மறுமை என்பது ஹைரு அபக்கா, அது சிறந்தது, நிலையானது. இது நமக்கு இஸ்லாமிய அகீதா, இஸ்லாமிய அடிப்படையான விஷயம். இந்த விஷயத்தை ஒரு மனிதன் நம்பும் போது துன்யாவுக்காக மறுமையை இழப்பானா? துன்யாவுக்காக மறுமையை அவன் இழப்பதற்கு தயாராவானா? மறுமைக்காக துன்யாவை இழக்க தயாராகுவான். ஏ, மறுமை சிறந்தது நம்புறான். சஹாபாக்கள்லாம் மறுமை வாழ்க்கைக்காக தான் இந்த உலக வாழ்க்கையை அவங்க தியாகம் பண்ணாங்க, உலக வாழ்க்கையை அவங்க இழந்தாங்க, ஆனால் உலக வாழ்க்கைக்காக அவர்கள் மறுமை இழக்கவில்லை. அப்போ இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், முக்கந்தரத்தி மினதஹபி வல் ஃபில்லா, உலகத்திலே பெண்கள் தங்கம் வெள்ளி குவியல்கள், வல் ஹைலில் முசவ்வமத்தி வல் அனாமி வல் ஹரஸ், கால்நடைகள், குதிரைகள், விளைநிலங்கள், இவையெல்லாம் மனிதர்களுக்கு விரும்பத்தகுந்த சொத்துகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மனுஷங்க இதெல்லாம் சொத்தாக நினைக்கிறாங்க, பெருசாக நினைக்கிறாங்க. அல்ல, இதெல்லாம் பட்டியல் போட்டுட்டு, இது தங்கம் வெள்ளி, பெண்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள், சொத்து பத்துகள், நிலங்கள், எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி, தாலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இதெல்லாம் மட்டமான இது உலக வாழ்க்கையின் சுகங்கள், அற்ப சுகங்கள். நீ தங்கத்தை தானே பெருசாக நினைக்கிற, அது உலகத்தின் அற்பன் சுகம். வெள்ளியை பெருசாக நினைக்கிற, வாகனங்களை பெருசாக நினைக்கிற, அதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகம். புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு, குல் அவு நபி உக்கும்பி ஹைரிமின் தாலிக்கும் லில்லதீன் அத்தகவு ரப்பகும், தங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இதை விட சிறந்தது இருக்கிறது, அதை உங்களுக்கு நான் சொல்லட்டா என்று நபியை கேளுங்கள். இதை விட சிறந்தது, தங்கத்தை விட, வெள்ளியை விட, இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை விட, வாகனங்களை விட, ஒரு மனுஷன் உலகத்தில் என்னென்னலாம் விரும்புகிறான் அம்புட்டே எல்லாம் பட்டியல் போட்டு, அதை விட சிறந்தது ஒன்று இருக்கு, அதை உங்களுக்கு சொல்லட்டா. அப்போ இப்படி ஒரு மனுஷன் நம்புனானா துன்யாவுக்காக ஆகிரத்தை இழக்க மாட்டான், துன்யாவுக்காக தீனை இழக்க மாட்டான். துன்யாவா ஆகிரத்தா என்று வரும்போது அவன் ஆகிரத்தை தேர்வு செய்யக்கூடியவனாக இருப்பான். இதையெல்லாம் விட சிறந்தது என்ன? தங்கத்தை விட, வெள்ளியை விட, சொத்தை விட, உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்ன? ஜன்னாத்துன் தஜ்ரிமின் தஹ்திஹல் அன்ஹார், அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்க சோலைகள் தான் இந்த ஒட்டுமொத்த துன்யாவுடைய செல்வத்தை விடவும், தங்கத்தை விடவும், வெள்ளியை விடவும் சிறந்தது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இதுதான் நமக்கு இஸ்லாமிய பாடம். துன்யாவை விட ஆகிரத்து நமக்கு முக்கியம். ஆகிரத்துக்கு முரண் இல்லாத வகையில், அந்த மறுமை வாழ்க்கையை பாழாக்காத வகையில் துன்யாவை சம்பாதிக்க வலி இருக்குமே, ஆனால் அப்போது நாம் தாராளமாக துன்யாவை பெறலாம், தவறே இல்லை.
சில நேரங்களில் ஒன்று ரெண்டு கட்டங்களில் துன்யாவா ஆகிறதா ரெண்டும் மோதும். அந்த நேரத்தில் தான் நம்முடைய தீன் எப்படி இருக்கிறது, நம்முடைய கொள்கை எப்படி இருக்கிறது, நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறோம் என்பது தெல்ல தெளிவாக தெளிவாகும் சகோதரர்களே. அந்த துன்யாவோடு நபிகளார் ஒப்பிட்டு சொன்னாங்க, இந்த துன்யா எவ்வளவு மட்டமானது, மறுமை எப்படி உயர்ந்தது. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களோடு போய் கொண்டிருந்தார்கள். போகின்ற வழியில் தெருவிலே ஒரு செத்த கழுதை கிடக்கிறது, ஒரு கழுதை செத்து கிடக்கிறது. அந்த கழுதையை பார்த்தா உறுப்புகள் எல்லாம் ஒரு மாதிரியா உருக்குலைஞ்சு ஊனமான ஒரு கழுதையாகவும் இருக்கிறது. காதுகள்லாம் சிறுத்து, பார்க்கறதுக்கே நார்மலா உள்ள கழுதை மாதிரி இல்லை, வித்தியாசமா உருகு ஊனமுற்ற ஒரு கழுதையாக கிடக்கிறது, செத்து கிடக்கிறது. நபிகளார் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், ஐயக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதா லஹு பிதிர்ஹமின், உங்களில் யார் இந்த கழுதையை ஒரு திரம் கொடுத்து வாங்குவா, உங்களில் யாராவது இந்த கழுதையை ஒரு திரகம் கொடுத்து வாங்குவீங்களா, செத்து போன கழுதையை ஒரே ஒரு திரகம் கொடுத்து வாங்குவீங்களா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இதை சும்மா கொடுத்தாலே நாங்கள் வாங்க மாட்டோம், உயிரோடு இருக்கும்போது சும்மா எங்களுக்கு கொடுத்தாலே வாங்க மாட்டோம், ஏன்னா அது கழுத மாதிரி இல்லை, உறுப்புகள் எல்லாம் சிரித்து ஊனமுற்ற ஒரு சடலமாக இருக்கிறது, அதை எப்படி நாங்கள் வாங்குவோம், செத்து வேற போச்சு, வேணான்னு சொல்லி தான் குப்பை தொட்டியில் வந்து தட்டி இருக்கிறாங்க. அப்போ இதை போய் நாங்கள் எப்படி வாங்குவோம், எங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொன்னாங்க. நபிகளார் இந்த கேள்வியை கேட்டு துன்யாவை பற்றி அங்கே புரிய வைத்தார்கள். சஹி முஸ்லீமில் வரக்கூடிய சம்பவம், ல துன்யா அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இந்த உலகம் அஹ்வனு அலல் அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், இந்த செத்த கழுதை உங்களிடம் எப்படி மட்டமானதோ, இதை விட அல்லாஹ்விடத்தில் இந்த துன்யா மட்டமானது. இந்த செத்த கழுதைக்கு நீங்கள் என்ன பெருமதி கொடுக்குறீங்க, என்ன பெருமதி வழங்குறீங்க, இதை விட அல்லாஹ்விடத்தில் மட்டமானது, தரம் குறைவானது தான் இந்த துன்யா. ஆனால் இந்த துன்யாவை மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைத்திருக்கிறான். அப்போ அன்பான சகோதரர்களே, இந்த துன்யாவுக்கு நம்ம தரக்கூடிய அந்தஸ்து என்ன தெரியுமா, செத்த கழுதைக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை விட கீழ்நிலையில் உள்ள ஒரு அந்தஸ்து தான் தர வேண்டும். இதையும் மறுமையோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களா, இந்த துன்யாலாம் ஒரு துன்யாவே கிடையாது. அதான் நபி அவர்கள் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் ஹந்தக் போர்க்களத்தில் குழி தொன்னாங்கல்ல, கடுமையான குளிர், சுபு தொழுது விட்டு பனி அடிக்கிறது, பனி இறங்குகிறது, நரம்புகளையெல்லாம் பாதிக்கக்கூடிய குளிர், அந்த குளிரில் சஹாபாக்கள் கஷ்டப்படும் போது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹும்ம இறைவா, லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா, மறுமையின் வாழ்க்கை தவிர வேறு வாழ்க்கை இல்லை, இது வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நபி அவர்கள். நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, இந்த வாழ்க்கையில் பயனுள்ளது என்ன, வல் பாக்கையாத்து சாலிஹாத், நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் நிலையானவை, அதுதான் பயனுள்ளது. நம்ம செய்கிற நல்லறங்களை தவிர்த்து துன்யா விஷயத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் சரி அது எதுவுமே பயன் இல்லாதது, அதெல்லாம் இது வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மறுமை வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை நம்ம பார்க்குறோம். அந்த மறுமை வாழ்க்கையோடு துன்யாவுடைய ஒன்று ரெண்டு விஷயங்களை நபி அவர்கள் ஒப்பிட்டு சொன்னாங்க. அதில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம மனிதன் பெருசாக நினைக்கக்கூடிய இந்த துன்யா அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட அந்தஸ்து உள்ளது. நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமை வாழ்க்கையில் சொர்க்கத்தில் ஹூருலிங்கள் இருப்பார்கள், லவ் அன்ன இம்ராத்தன், அந்த சொர்க்கத்து பெண்களில் ஒரு பெண்மணி மேலே இருந்து பூமியை உற்று நோக்கினால் பூமியை நோக்கி வெளிச்சம் வீசும், அந்த பெண்களுடைய நறுமணம் பூமியில் பரவும், அப்படிலாம் சில சிறப்புகளை சொன்னார்கள். அந்த ஹூருலிங்கள் சொர்க்கத்து பெண்களுடைய தலை முக்காட்டை பற்றி சொன்னார்கள். என்ன முக்காடு, பெண்கள் சொர்க்கத்து பெண்கள் போடக்கூடிய இந்த தலை முக்காடு, ஒல நசீஃபுகா அலா ராசிகா ஹைரும் இன துன்யா மாஃபிகா, அந்த ஒரு பெண்ணுடைய தலையில் போடக்கூடிய அந்த ஒரு முக்காடு இந்த உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள அனைத்தை விட சிறந்தது. அப்படின்னா இந்த துன்யாவுக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள மதிப்பு என்ன, அந்த பெண்ணுடைய முக்காட்டுக்கு கூட ஈடாகாது. சொர்க்கத்தில் தர அல்லாஹ் வைத்திருக்கிறானே ஹூருலீன்கள், அந்த ஹூருலீன்கள் தலையில் போட்டிருக்கக்கூடிய ஒரு முட்காட்டுக்கு கூட இந்த துன்யா சமம் இல்லை, துன்யாவில் உள்ள அனைத்தை விட அது சிறந்தது. இதுதாங்க அல்லாஹ்வுடைய ஆகிரத், மறுமை வாழ்க்கை. துன்யாவுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்தஸ்து. அதுபோல நபி அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மௌலி சௌத்தி அகதிக்கும் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது. எவ்வளவு இடம், ஏக்கர் கணக்கில் கிடையாது, எவ்வளவு இடம், ஒரு சாட்டை அளவு, ஒரு ஆறடி இடம், சொர்க்கத்தில் ஒரு ஆறடி இடம் உங்களுக்கு கிடைப்பது. ஹைரும் இன துன்யா மாஃபிஹா, உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. இதுதான் ஆகிரத், இதுதான் சொர்க்கம், இதுதான் இந்த துன்யா. அதனால தான் காஃபிர்கள் அல்லாஹ் அந்த துன்யாவை வாரி தருகிறான்.
அல்லாவை நம்பக்கூடியவன், சொர்க்கத்துக்காக வாழக்கூடியவன், அல்லாவுடைய நேசத்தை பெற்றவர்களுக்கு இந்த துனியா குறைவாக கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அல்லாவை நினைக்காம, அல்லாவுக்கு மாறு செஞ்சு, அல்லாவை பற்றி ஈமானே இல்லாமல் காஃபிரா வாழக்கூடியவர்களுக்கு இந்த துனியா நிறைய கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அல்லாஹ் அப்படி கொடுத்துருக்குறான்? இது மட்டமானது, வாங்கிட்டு போ, இது மட்டமானது, இது நான் அற்பத்தில் அற்பமாக நினச்சிருக்கேன், செத்த கழுதையை விட மோசமாக இருக்குது, தின்னுட்டு போ, எடுத்துட்டு போ. அதனால் காஃபிர்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான். ஆனால் மறுமை அது அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு மட்டும் உரியது. அல்லாவை நம்பி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்ல அடியார்களுக்கு மட்டும் உரிய வாழ்க்கை, ஏன்னா அது சிறந்த வாழ்க்கை. அங்கே காஃபிர்களுக்கு எதுவுமே கிடையாது, அல்லாவை நம்பியவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதுதான் சகோதரர்களே இந்த உலகத்தில் உள்ள நடப்பு. அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்தை எல்லாம் நாம் சரியாக புரிந்துவிட்டால் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வந்துடும். இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் நிம்மதி இழந்து அலையிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த துனியா ஆசை தான். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். கொஞ்சம் முன்னாடி தள்ளிவாங்க, இந்த இடம்லாம் முன்னாடி நிறைய இருக்குல்ல, கொஞ்சம் நெருங்கி தள்ளிவாங்க, பின்னாடி வரக்கூடிய சகோதரருக்கு இடம் விடுங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதி இல்லாமல் அலைகிறதுக்கு காரணமே இந்த பொருளாசை தான். பொருளாசை தான், ஒன்றும் சம்பாதிக்கணும், சம்பாதி பாருங்க, எவ்வளவோ கோடியை வச்சிருப்பான், ஆனால் அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, சரியான தூக்கம் இருக்காது. ஒரு நேரத்தில் இந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் அவனுடைய தலையை சுற்றி அவன் தற்கொலை பண்ணி கொண்டு சாகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். எத்தனை பெரிய பெரிய முதலாளிகள் தற்கொலை பண்ணி செத்துருக்கான் தெரியுமா? அவன்கிட்ட என்ன பணமா இல்லை? அந்த பணம் 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 போனதுடைய விளைவு, ஆகிரத்தை மறந்ததுடைய விளைவு, இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு நாசமாகி விடுகிறது, இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு ஹராபாகி விடுகிறது, உலகத்தில் நிம்மதி இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் யார் வந்து சாயுது தெரியுமா? நர்பாக்கியம் பெற்றவன், இந்த உலகத்திலையும் நல்ல வாழ்க்கை, மறுமையிலும் நல்ல வாழ்க்கை. துனியாவுக்கு எந்த அந்தஸ்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொன்னாங்களோ அந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவன். நபிகளாருடைய ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கானத்தி துன்யா ஹம்மஹு, எவனுடைய இலக்கு துன்யாவாக இருக்கிறதோ, எவனுடைய ஒரே இலக்கு துன்யாவாக இருக்கிறதோ, ஃபர்ரக்கல்லாஹு அலைஹி அம்ரஹு, அவனுடைய காரியத்தை அல்லாஹ் பிரித்து விடுவான். துன்யா மட்டும் அவனுடைய இலக்காக இருந்தால் அவனுடைய திட்டம், அவனுடைய காரியம் எல்லாத்தையும் அல்லாஹ் பிரித்து சிதைத்து விடுவான். அவனுக்கு எப்படி போறதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுவான். நபி அவர்கள் அடுத்து சொன்னார்கள், ஃபர்ரக்கல்லாஹு அலைஹி அம்ரஹு, அவனுடைய காரியத்தை அல்லாஹ் பிரித்து விடுவான். வஜால ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அவனுடைய இரு கண்களுக்கு முன்னால் வறுமை அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டி விடுவான். துன்யா மட்டும் இலக்குவா இருக்குமே, ஆனால் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் வறுமையை கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டி விடுவான். அவனுக்கெல்லாம் அவன் நிறைய பணத்தை வச்சுருப்பாங்க, செல்வம் இருக்குங்க, ஆனாலும் நமக்கு இன்னும் தேவை, இன்னும் தேவை, நம்ம இன்னும் ஃபக்கீர், இன்னும் ஏழை, நமக்கு பத்தலை பத்தலை, இப்படியேங்கிற அந்த சிந்தனையை அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். சரி, இவ்வளவு முயற்சி செஞ்சு இதையே தன்னுடைய இலக்காக அவன் செயல்படுறானே, அவனுக்கு என்ன கிடைக்கும்? வளம் ஏத்திகிமின துன்யா இல்லாமா குத்திபலகு, இப்படி இவன் என்னதான் பாடுபட்டாலும் இந்த நிம்மதி எல்லாம் இழந்து துன்யாவுக்காக களமிறங்கினாலும் அல்லாஹ் அவனுக்கு என்னத்தை விதிச்சிருக்கானோ அதுதான் கிடைக்கும். அதை தவிர வேற ஏதாவது சம்பாதிக்க முடியுமா? அப்போ உலகத்தில் நிம்மதியை இழக்கிற அல்லாஹ் விதிச்சது தான் உனக்கு கிடைக்குது. இவன் உலகத்திலேயே பாதிப்பை அடைகிறான், மறுமை வாழ்க்கை இழந்து விடுகிறான். இந்த ரெண்டுலேயும் அவனுக்கு நன்மை கிடைக்கல. அடுத்த நபி அவர்கள் சொன்னார்கள், ஒமன் காணத்தில் ஆகிறது நீயத்தகு, எவனுடைய நீயத், எவனுடைய எண்ணம் மறுமையாக இருக்கிறதோ, யாருடைய இலக்கு மறுமை வாழ்க்கையாக இருக்கிறதோ, ஜமஅல்லாஹு லஹு அம்ரஹு, அவனுடைய காரியத்தை அல்லாஹ் அவனுக்கு ஒன்றிணைத்து தருவான். அவனுக்கு எல்லாமே உலகமே சிம்பிளாக தெரியும், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அவனுக்கு ஒன்று சேர்த்து கொடுத்துருவான். சர்வ சாதாரணமாக நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலக வாழ்க்கையை கழிப்பான், இருக்கிறத வச்சு நிம்மதி அடைவான். அது மாதிரி நபியர்கள் அடுத்து சொன்னாங்க, ஆகிரத் ஒருவருடைய இலக்காக இருக்குமே, ஆனால் அவனுடைய உள்ளத்திலே போதும் என்ற மனப்பான்மை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். போதுங்கிற மன என்ன மனசுல வந்துடும், அப்போ அவனுக்கு நிம்மதி நஃப்ஸு அடங்கிரும். இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் இன்பமாகவும் பெருசாகவும் தெரியும், அவன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வான். அத்தத்துகு துன்யா வகிய ராகிமா, துன்யா அவனை தேடி வரும், இவன் தேடி போக மாட்டான், ஆனால் துன்யா அவனை தேடி வரும். ஏன்னா அல்லாஹ் வச்சது கண்டிப்பாக வருமா இல்லையா? அவனை தேடி துன்யா வரும், அவனுக்கு துன்யாவை பற்றி எந்த டென்ஷனும் இருக்காது. அப்போ இவன் யார்? இந்த உலகத்திலேயும் சந்தோஷமாக வாழ்கிறான், மறுமையிலும் சந்தோஷமாக வாழ்கிறான். இந்த பயிற்சியை தான் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினாங்க. ஒரு முறை ஒரு நபி தொடரை பாருங்க, சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாரு? ஹக்கீம் பின் ஹிசாம்.
இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்கிறாங்க, யாசகம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு கொடுங்க. நபி அவர்கள் இவருக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. மறுபடியும் நபி அவர்கள்ட்ட அல்லாஹ்வின் தூதர் எனக்கு கொடுங்க ரெண்டாவது முறையும் கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பையும் கொடுக்குறாங்க, மூணாவது முறையும் கேட்குறாங்க. ஒரு தடவை இல்லாமல் ரெண்டு தடவை இல்லாமல் மூணாவது முறை நபி அவர்கள் வாங்கிட்டு வாங்கிட்டு நபி அவர்கள்ட்ட கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பையும் கொடுத்துட்டு ஒரு உபதேசம் பண்ணாங்க, ஹக்கீமே இன்ன ஹாதல் மால ஹுல்வத்துன் ஹலீரத்துன், இந்த பணம் இருக்குது காசு பணம், அது வந்து சுவீட்டானது இனிப்பானது பசுமையானது, அதனால் ஃபமன் அஹதஹு பி சஹாவத்தி நஃப்ஸின் பூரிக்கலஹு ஃபீஹி, யார் அந்த செல்வத்தை போதுங்கிற மனத்தோடு தாராள மனசோடு அந்த செல்வத்தை பெறுகிறாரோ அதில் அவருக்கு பரக்கத் செய்யப்படும். உண்மையில் அதில் பரக்கத்து உண்டு, போதுங்கிற மனசு இருந்தால். ஒமன் அஹதஹு பி இஷ்ராஃபி நஃப்ஸின், யார் பத்தலை என்ற உணர்வோடு செல்வ மோகத்தோடு அந்த செல்வத்தை பெறுகிறாரோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதில் அவருக்கு பரக்கத் செய்யப்படாது. அல் எதுல் உலியா ஹைரும் மினல் எதி சுஃபுலா, தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்தது. உன்னுடைய கை இப்படி இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது, உன்னுடைய கை இந்த கையாக இருக்க வேண்டும், இந்த கையாக இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். இதை கேட்ட பிறகு நபி அவர்களிடம் வாக்குறுதி கொடுத்தார் ஹக்கீம் பின் ஹிசாம், வல்லதி பாசக பில் ஹக்கி, சத்தியத்துடன் உங்களை அனுப்பி அந்த இறைவன் மீது ஆணையாக, லா அர்சவு அஹதம் பாதக ஹத்தா உ ஃபாரிக துன்யா, இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிகிற வரை இனி உங்களுக்கு பிறகு யாரிடத்திலையும் நான் எந்த கை யாசகமும் கேட்க மாட்டேன், யாரிடமும் நான் செல்வம் வாங்க மாட்டேன், நான் உழைத்தே சம்பாதிப்பேன். நபி அவர்களிடம் வாக்குறுதி கொடுக்கிறார். இது வாக்குறுதி கொடுத்துட்டு அப்படி போனாரா? இல்லை, நபி அவர்கள் இந்த துனியாவை பற்றி அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, விஷயத்தை சொன்னாங்க, இந்த துனியா எப்படிப்பட்டது, அதில் எப்படி இருந்தால் நமக்கு பரக்கத்து கிடைக்கும், எப்படி நம்ம இருக்கணும், அந்த வழிகாட்டல்களை சொன்னாங்களா? அதற்கு பிறகு அந்த சஹாபியிடத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பாருங்கள். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வருகிறது, செல்வம் பெறுகிறது, அப்போ போரில் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செல்வத்தை பங்கு வச்சு கொடுக்குறாங்க. அப்போ ஹக்கீம் பின் ஹிசாமையும் கூப்பிட்டாங்க, அபுபக்கர் சித்தீக், வாங்க உங்களுக்குரிய பங்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, நான் நபி அவர்களிடம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், நபி அவர்களுக்கு பிறகு அந்த சம்பவத்துக்கு பிறகு வேறு யாரிடமிருந்து நான் வாங்க மாட்டேன், நான் உழைத்த காசை தவிர வேறு எதையும் திங்க மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார், ஏற்க மறுத்துவிட்டார். அடுத்து உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலம் வந்தது, செல்வம் பெருகிறது, சஹாபாக்கள் பங்கு கொண்ட சஹாபாக்கள் நபி தோழர்கள் அனைவர்களுக்கும் உமர் அலி அவங்க பங்கு வச்சு கொடுக்குறாங்க. ஹக்கீம் பின் ஹிசாமை அழைத்தார்கள், இதோ உங்களுக்குரிய பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹக்கீம் பின் ஹிசாம் ஏற்க மறுத்து விட்டார். உமர் இல்லவங்க அல்லாட்ட துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் மறுமையில் என்னை பிடித்து விடாதே, எல்லாருக்கும் என்ன கொடுக்கணுமோ அதை நான் ஹக்கீமுக்கும் கொடுத்து விட்டேன், அவர் தான் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். ஹதீஸிலே பார்க்கிறோம், ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற வரை யாரிடத்திலையும் எந்த பொருளையும் அவர்கள் வாங்காமலேயே மரணித்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, இந்த மாற்றம் எல்லாம் எப்படி அவர்களிடம் ஏற்பட்டது, இந்த துனியாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து என்ன என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைத்தார்கள். அதனால் இந்த மாதிரியான நல்ல மாற்றம், ஒரு பக்குவம், ஒரு தன்மானம், இதையெல்லாம் நபி தோழர்களிடம் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே நம்முடைய பொருளாதார தேடல் என்பது, இந்த துனியாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்தஸ்து என்பது, மறுமையா துனியாவா என்று வரும்போது மறுமைதான் நமக்கு முக்கியம், துனியாவெல்லாம் கீழே போய்விட வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் மறுமையை நம்முடைய இலக்காக வச்சு நம்முடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஒன்று திரட்டி நம்முடைய உள்ளத்திலே போதும் என்ற அந்த சிந்தனையை அல்லாஹ் ஏற்படுத்தி அல்லாஹ் நமக்கு விதித்த அந்த துன்யா நம்மை தேடி வரக்கூடிய நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. ஆகிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தீனை அழித்து நாசமாக்கின்ற பொருளாதார விஷயம் பற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இன்னொரு ஒரு முக்கியமான எச்சரிக்கை நபி அவர்கள் கூறினார்கள், வஷரஃப், பதவி ஆசை, அந்தஸ்தாசை. சில பேர் தொழுகையாளியாக இருப்பார்கள், தான தர்மங்களை செய்வார்கள், அந்தஸ்துகளை எல்லாம் நிறைய நல்லறங்களை எல்லாம் செய்வார்கள், ஆனால் அவர்களிடத்தில் இந்த நோய் குடிகொண்டிருக்கும். எந்த நோய்? நம்ம வந்து பதவிக்குரியவர்களாக இருக்கணும், மக்களுக்கு முன்னால் நம்ம ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும், பதவி ஆசை அவர்களுக்கு தலை விரித்து அதனால் மார்க்கம் ஹராமாக்கிய பல காரியங்களை செய்ய துணிந்து விடுவார்கள்.
வேற எதற்கும் ஹராமான காரியத்தை செய்யாதவர்கள் பதவி கிடைப்பதற்காக பல ஹராம்களை செய்ய துணிந்து விடுவார்கள். இது வந்துட்டாலும் மார்க்கம் அழிஞ்சு போயிடும், மார்க்கத்தை பார்க்க முடியாது. ஆனால் மார்க்க பற்றுள்ளவர்கள் இந்த நேரத்திலையும் என்னங்க பதவி, இந்த துனியாவுடைய பதவி, துனியாவில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, அல்லாவிடத்தில் கிடைக்கிற அந்தஸ்து தான் பெருசு என்று சிந்தித்து அவர்கள் தங்களுடைய தீனை பாதுகாத்துக் கொள்வார்கள். இந்த பதவிக்காக மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். இதற்கு சிறந்த உதாரணங்களாக ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், சிறந்த ஒரு சஹாபி. உமர் ஹலீஃபா, இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் புகழ்ந்து சொல்லப்பட்ட ஒரு நபி தோழர். மார்க்கம், வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அச்சரகம் பிசகாமல் பின்பற்றக்கூடியவர். நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அந்த சஹாபி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் ஹப்சார் அலி அல்லாஹ் அவங்களை போய் பார்க்குறாங்க. இந்த சம்பவம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹப்சார் அலி அல்லாஹ் அவங்கள பார்க்குறாங்க. ஹப்சார் அலி அல்லாஹ் அன்ஹா சொல்கிறாங்க, அப்துல்லா பின் உமரே, மக்கள் எல்லாம் ஒரு ஆட்சித்தலைவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நீங்கள் தான் அவர்களிடம் சென்று மக்களை வழிநடத்த வேண்டும். நீங்கள் செல்லாமல் விட்டுவிட்டால் மக்களிடம் பிரிவினை ஏற்பட்டுவிடும், சமுதாயம் சிதைந்து போய்விடும். எனவே நீங்கள் மக்களிடம் விரைந்து போங்கள் என்று ஹப்சார் அலி அல்லாஹ் அன்ஹா இபுன் உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். உமர் அலி, இபுன் உமர் அலி அல்லாஹ்வுங்க உஹது போரில் கலந்து கொண்டாங்க, ஹந்தக் போர்க்களத்தில் கலந்து கொண்டாங்க, ஏராளமான பல போர்களில் கலந்து கொண்ட ஒரு சிறந்த ஒரு சஹாபி. அவங்க மக்கள்கிட்ட வேகமாக போகிறாங்க மக்களை வழி நடத்துறதுக்காக. இப்படி போகக்கூடிய நேரத்தில் முஆவியா அலி அல்லாஹ் அன்ஹுங்க எழுந்து மக்களுக்கு உரையாற்றுகிறார்கள். என்ன உரை என்று பாருங்கள். உரையாற்றுகிறார்கள், இந்த ஆட்சிக்கு நாமும் நம்முடைய எங்களுடைய தந்தையும் தான் அதிக தகுதி உள்ளவர்கள். நாங்கள் தான் மிக தகுதியானவர்கள். எங்களை விட தகுதியான யாராவது நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் முகத்தை இங்கே வந்து காட்டுங்க. என்ன கேட்குறாங்க, என்னை விடவும் என்னுடைய தந்தையை விடவும் தகுதியானவங்க யாராவது இருக்கிறீங்களா, யாராவது வந்து உங்கள் முகத்தை காட்டுங்க. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா அப்பையும் நம்ம சொல்லுவோம், அவரை விட நாங்களும் எங்களுடைய தந்தையும் தான் இந்த ஆட்சிக்கு தகுதியானவர். ஏன்னா அவருடைய தந்தையார் முஆவியா இப்னு அபி சுஃபியான், அபு சுஃபியான். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முதல் குஃபுரில் இருக்கும்போதும் குரைசிகளுக்கெல்லாம் தலைவர்களாக இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அவங்களாம் பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த வார்த்தையை கேட்குறாங்க. கேட்கும்போது ஒரு வேகம் வருமா வராதான், ஏன்னா தன்னை மட்டும் சொல்லாமல் தந்தையையும் சேர்த்து சொல்கிறாரு. மற்றவர்களோட தந்தையும் பற்றி ஒரு விஷயத்தை சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு கோபம் வரத்தான் செய்யும். அப்போ ஹபீபின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, இபுன் உமர் ரலியல்லாஹுங்களை எந்திரிச்சு இவருக்கு பதில் கொடுங்க, என்ன இவர் பேசுகிறாரு, இவருக்கு நீங்கள் பதிலை கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இபுன் உமர் ரலியல்லாஹுங்களை எந்திரிச்சிட்டாங்க, எந்திரிச்சு ஒரு பதில் கொடுக்க நினச்சாங்க. என்ன பதில் தெரியுமா, அந்த பதிலை கொடுத்துருந்தா மாவியார் உள்ளவங்க சுருண்டு விழுந்திருப்பாங்க. என்ன பதில் தெரியுமா, அல் அஹக்கு மின்க பிஹாத லம்ரி மின்க மன் காத்தலக்க அபா கலல் இஸ்லாம், உன்னை விட இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு தகுதி உள்ளவர்கள் உன்னையும் உன்னுடைய தந்தையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றதுக்காக போர் செஞ்சாங்களே அவங்களாம் இருக்கிறாங்க. என்ன பதில், நீ வந்து குஃபுரில் ஒரு காலத்தில் இருந்த, உன்னுடைய தகப்பனும் ஒரு காலத்தில் குஃபுரில் இருந்தார், அவங்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு உன்னையும் உன்னுடைய வாப்பாவும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்ததே நாங்கள் தான், அவங்களாம் இங்கே இருக்கிறோம். இந்த பதிலை சொல்லியிருந்தா மூவியாரில் உங்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கும், பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கும், தலை குனிவு ஏற்பட்டிருக்கும், சொல்லப்போனால் சண்டை பிரச்சனைகள்லாம் உருவாகிருக்கும். இப்படி நான் பதில் கொடுக்க எந்திரிச்சு போனேன், அந்த நேரத்தில் ஈமான் வேலை செய்கிறது என்று பாருங்கள். தான் பதவி ஆசையா அல்லது சமுதாயத்தின் நன்மையா, பதவி ஆசையா மறுமையா என்ற சிந்தனை இந்த சஹாபிக்கு வருகிறது. ஹஷீத்து அன் அகூல கலிமத்தன் துஃபர்ரிகு பைனல் ஜமாஈ, இந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டால் அங்கே இருந்த முஸ்லாமிய கூட்டத்துக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்பட்டுவிடும், ஒ தஸ்ரிக்கு தம இரத்தங்கள் ஓடும், ஒ யுஹமலு அன்னி கைரு தாலிக, இது அல்லாத பல விஷயங்கள் என்னை பற்றி மக்களிடத்திலே பரவும். அந்த நேரத்திலே சொர்க்கத்திலே அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இன்பங்களை நான் நினைத்து பார்த்தேன், என்னுடைய கோபங்கள் வேகங்கள் அனைத்தையும் நான் அடக்கிவிட்டு அமர்ந்து விட்டேன். இதுதான் சகோதரர்களே மாற்றம். எப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கும் போது எவ்வளவு கோபம், எவ்வளவு வெறி வந்துச்சு அந்த சஹாபிக்கு. ஆனால் அவங்க என்ன பார்த்தாங்க, இந்த வார்த்தையை நம்ம சொல்லிடலாம், முஆவியாவை தரம் தாழ்த்திடலாம், ஆனால் இதனால என்ன ஏற்படும், முஸ்லீம்கள்லாம் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க, ஒட்டையும் உன்னொருத்த உன்னரால் வெட்டுவாங்க, பல வாரமான விஷயங்கள் பரவும்,
அப்போ இது நமக்கு தேவையில்லை, இது துன்யா போய் தொலையுது, இதை நான் பொறுத்துக்கிட்டு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் பாக்கியங்களை தருவான். அந்த நேரத்தில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்தின் ஞாபகம் வருகிறது. இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம பக்குவப்படணும். துன்யா விஷயங்களில் இந்த மாதிரி பதவி இதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிகமாக போராடக்கூடாது. நம்முடைய இலக்கு மறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த மாதிரி விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நம்முடைய லட்சியம் என்னவோ தாவா என்னவோ அதை உயர்த்துவது தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அது மாதிரி உத்துவத் இப்னு கஸ்வான் என்ற ஒரு சஹாபி, இவங்க ஆட்சி தலைவராக வந்து பெரிய பொறுப்புகளாக வந்துட்டாங்க. பிற்காலத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு கூட ஏழு பேரில் நான் ஒரு ஆள், சாப்பாடே கிடைக்காது, ஒன்றுமே சாப்பிட வழி இல்லாமல் மரத்துடைய இலைதலைகளை பறித்து திம்போம், அதனால் எங்களுடைய வாய்கள் கண்ணங்கள்லாம் பொத்து போயிடு, இலையை திண்டு திண்டு வாயெல்லாம் பொத்து போச்சு, எங்களை ஒரு ஆள் மலங்கழிக்கிறாரு, சாடு மாடு எப்படி மலங்கழிக்குதோ அது மாதிரியான கழிக்கிறார், இப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஒரு பகுதிக்கு ஆட்சித்தலைவராக மாறிட்டீங்க, துனியா எப்படிப்பட்டது தெரியுமா, நம்ம எல்லாம் குடித்தப்போ மிச்சம் வைக்கிறோமே தண்ணி, அந்த ஒரு பானத்தை குடிச்சிட்டு கடைசியில் குப்பைகளை வைப்போம் இல்லையா, இது மாதிரி தான் இந்த துன்யா சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இந்த பதவி ஆசை வரக்கூடிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் ஒரு உபதேசம் செய்தார்கள், சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவுது பில்லாஹி அன்னகூன ஃபி நஃப்ஸி அஸீமன் வ அந்தல்லாஹி ஸகீரன், என்னுடைய உள்ளத்தில் நான் பெரியவனாகவும் அல்லாஹ்விடத்தில் நான் சிறியவனாகவும் இருப்பதை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னைக்கு பிரச்சனைக்கு என்ன காரணம், நான் பெரியவன், நான் பெரியவன், அல்லாஹ்விடத்தில் நீ பெரியவனா, நீ செய்யக்கூடிய இந்த செயல் அல்லாஹ்விடத்தில் ஒன்று நெருக்கி வைக்குமா, அப்போ பல பேர் என்ன பார்க்குறோம்னா நாம் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நமக்கு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்குரிய அந்தஸ்து என்ன என்பதை மறந்து விடுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த பதவி இந்த பொருளாதாரம் இதையெல்லாம் நாம் புறக்கணித்தால், ஆகிரத்தை மட்டும் இலட்சியமாக கொண்டால், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ரெண்டையும் நமக்கு திருப்பி விடுவான். இது நம்மளை தேடி போகக்கூடாது, நம்ம தேடி போனோம்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது, இழிவு தான் கிடைக்கும். அந்த ரெண்டு நம்மளை தேடி வரும். எப்போ வரும், நீங்கள் ஆகிரத்தை தேடி போனால் செல்வமும் இந்த பதவி அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாம் நம்மளை தேடி வரும். அல்ல அப்படி தானே சொல்கிறான், வாதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வ அமிலு ஸாலிஹாத், உங்களை ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான், லா யஸ்தகலிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தகலஃபல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் எப்படி இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரத்தை தந்தானோ அது மாதிரியான அதிகாரத்தை அல்லாஹ் உங்களுக்கும் தருவான், இது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய வாக்குறுதி, நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், நல்லறங்கள் செய்ய வேண்டும். வலையும் அக்கினும் தீனகும் உள்ளது இருத்ததாலகும், உங்களுக்கு அல்லாஹ் பொருந்தி கொண்ட இந்த மார்க்கத்தை இந்த பூமியிலே அல்லாஹ் நிலைபெற செய்வான், இந்த வாக்குறுதியும் அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். வலையு பத்தில் அன்னகும் மின்பாதி ஹவுஃபிஹிம் அமனா, அவருடைய அச்சமான நிலைக்கு பிறகு ஒரு பயமில்லாத பாதுகாப்பான நிலையை அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்குவான். இந்த வாக்குறுதி எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். இதுவெல்லாம் எப்போது உங்களுக்கு நடக்கும், நீங்கள் செய்ய வேண்டியது வேலை என்ன, யாபுதூனனி வலா யுஸ்ரீகுன பிஷைஆ, என்னை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், எனக்கு இணை எதுவும் கற்பிக்க கூடாது, தௌஹீதில் கரெக்டாக இருக்க வேண்டும், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கரெக்டாக புரியணும், அல்லாஹ்வை மட்டுமே நம்ம சார்ந்திருக்கணும். இந்த கொள்கையில் நாம் தெளிவாக இருந்தால் துனியா நம்மளை தேடி வரும், அந்தஸ்து நம்மளை தேடி வரும், ஆட்சி அதிகாரம் நம்மளை தேடி வரும் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, அது சத்தியமானது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அதற்காக பாடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.